கோழி குஞ்சு வாங்கிட்டு வர போயிட்டா அந்த கோழி குஞ்சு நிறைய நிறைய முட்டை விடுமா? ஒரு கோழி குஞ்சு ஒரு நாளைக்கு ஒரு முட்டை தான் விடும், அது எப்படி நிறைய நிறைய முட்டை விடும்? என்ன ஓவியா ரோஸ், உங்க ரெண்டு பேரும் தீபக்கு நல்லா ஏமாத்திருக்கான் போல. ஒரு கோழி குஞ்சு ஒரு நாளைக்கு ஒரு முட்டை விடுறதே பெரிய விஷயம். ஓ டாக்டர் சவுண்ட் கேக்குது, டாக்டர் சவுண்ட் கேக்குது, வந்துட்டா வந்துடா தீபக் வாடா, உன்னை தானே வெயிட் பண்ணிட்டு இருக்க, சீக்கிரமா வாடா. எனக்கு தான் வெயிட்டிங்க, எனக்கு தான் வெயிட்டிங்க. ஆ ஆ வந்துட்டு வந்துட்டு வந்துட்டேன். நான் நாட்டு கோழி குஞ்சு நிறைய முட்டை விட கோழி குஞ்சு வாங்கி வந்துருக்கிறேன் பாருங்க. என்னடா இது, இந்த கோழி குஞ்சு நார்மல் கோழி குஞ்சு மாதிரி தான் இருக்குது, இது எப்படி நிறைய முட்டை விடும்? எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அதுவும் சந்தையில் விற்கிறே, நீ நிறைய முட்டை விடுவேன், நீ இன்னைக்கு நீ விட்டு காமிக்கிற. இருடா அமைக்கி, நீ ஏன் அவசரப்படுற? அவசரப்படாத இரு, நான் கண்டிப்பாக இந்த கோழியை வச்சும் நிறைய முட்டை விட்டு அந்த முட்டையை வச்சு நிறைய சம்பாதிக்க போகிறேன். நான் சொல்லி தான் வாங்கிட்டு வந்தேன் அந்த கடையில். இந்த கோழி மட்டும் டிஃப்ரெண்டான கோழியாக நிறைய நிறைய முட்டை விடுமாப்பா. டேரே போதும், இந்த வசனம் பேசிக்கிட்டே இருந்தால் எப்படிடா? சீக்கிரமாக அந்த கோழி கொஞ்சம் முட்டை விட சொல்லடா, நானும் பார்க்குறேன் எப்படி முட்டை விடுதுன்னு. பேக் 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 கோழி குஞ்சு கோழி குஞ்சு ரொம்ப கலாய்க்கிறாங்க, ஒரு ரெண்டு மூணு முட்டை விடேன். ஏண்டா கோழி குஞ்சு போய் முட்டை விடும், முட்டை விடுனா எப்படிதான் முட்டை விடும்? கோழி குஞ்சு கோழி குஞ்சு, நீ ரொம்ப கலாய்க்கிறேன் கோழி குஞ்சு, எப்படியாவது ரெண்டு மூணு முட்டை மட்டும் விட்டு காமி ப்ளீஸ். என்னப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து கலாய்க்கிறீங்களா? நான் நல்லா கேட்டு தான் வாங்கிட்டு வந்தேன், எனக்கு தெரியும் இந்த கோழி நிறைய முட்டை விடும். கோழி நீ இந்த கூடையில் வந்து விடுவா, வா அந்த கூட உனக்கு செட்டாகலை, இந்த கூடைக்கு வா. ஐயோ நான் சொன்னல, கேட்டீங்களா? அங்கே பாருங்க, மூணு முட்டை விட்டுருக்கு, மூணு முட்டை விட்டுருக்கு, நான் நம்பவே இல்லை, ஆச்சரியமாக இருக்குது, எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. என்னோடய கோழி மூணு முட்டை விட்டுருக்கு, மூணு ஆம்லெட் இன்னைக்கு போட்டு சாப்பிடுவேன், மூணு ஆம்லெட்டு. ஏய் ஆமாடா தீபக், நீ சொன்ன மாதிரி மூணு முட்டை விட்டுருக்கடா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கே, வாவ். ஓ மை காட், இதில் நாலு முட்டை இருக்கு, மொத்தம் ஏழு முட்டை விட்டுருக்குது, எனக்கு ஆச்சரியத்துக்கு மேலே ஆச்சரியமாக இருக்குது. ஐயோ அந்த கோழி குஞ்சு முட்டை விட்டுக்கிட்டே இருக்குது. ஆகா நான் பணக்காரனாக போகிறேன், நான் பணக்காரன் வைப்பேன், நிறைய முட்டை எவ்வளோ முட்டை விடு நிறைய முட்டை விடு. ஆகா இந்த முட்டையெல்லாம் நம்ம எடுத்து ட்ரேயில் வச்சுருவோம், ஏன்னா ட்ரேயில் போட்டால் தான் அடுத்தடுத்து முட்டை விடுறதுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். அப்புறம் நிறைய முட்டை விட்டுக்கிட்டே இருந்தால் எல்லா முட்டையும் நம்ம வச்சு என்ன பண்ணுறது, கெட்டு போயிருமே. அப்போ கோழியை கொஞ்சம் ஸ்டாப் பண்ண சொல்லணும். பசங்களா நீங்க எதுவும் பயப்படாதீங்க, இந்த பள்ளி எல்லாமே ஃபாரஸ்டுக்கு சொந்தமான பள்ளி. என்னோட வண்டியில டீசல் காலி ஆயிடுச்சு, அதனால இங்க கொஞ்சம் பார்க் பண்ணிட்டு நான் போய் இந்த கேனில் வந்து டீசல் வாங்கி வந்துடுறேன். அது வரைக்கும் இந்த பள்ளியை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கோ, நீங்க டிஸ்டர்ப் பண்ணலாம், ஒன்றும் பண்ணாது. அங்கிளே ஐயோ எவ்வளோ பள்ளி, இந்த பள்ளியெல்லாம் எங்க பிடிச்சிங்க அங்கிளே? இது எல்லாமே காட்டில் பிடிச்சதுப்பா, எல்லாமே ஃபாரஸ்ட்டுக்கு சொந்தமானது, அதனால இந்த பள்ளியை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, திறந்து இருந்து விட்டுறாதீங்க, எல்லாரையும் கடிச்சு சாப்பிட்ருவோம், நான் டீசல் வாங்கி வந்துடுறேன். ஐயோ இந்த மாதிரி கலர் கலர் பள்ளி நான் பார்த்ததே இல்லை, எல்லாம் கார்ட்டூன்லேயும் டிஸ்கவரி சேனல்லையும் பார்த்தது, நேரில் பார்க்குறதுக்கு எவ்வளோ ஜாலியாக இருக்குது. ஏ பள்ளிங்களா பார்த்தீங்களா, உங்களுக்கு மேலே நான் ஏறி உட்காந்து ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருக்கிறேன், சூப்பராக இருக்குது. அதான் நான் மேலே உட்காந்துருக்கேன், அது எப்படி வெளியே வரும்? என் கோழி எவ்வளோ முட்டை விட்டுக்கிட்டே இருக்கு, என் கோழி போதும் முட்டை விட்டது நிப்பாட்டு, நீ மூளை முட்டை விட்டியாக்கு, என்னால் எங்கே போய் எடுத்து வைக்கிறது எனக்கு தெரியலையே, போதும் எங்கேயும் போவாத, நில்லு போதும் முட்டை விட்டது.
இவ்வளோ முட்டை போட்டு நினைச்சிருந்தா நான் வாங்கிட்டே வந்திருக்க மாட்டேன். ரோடு ஃபுல்லாக முட்டை போட்டு வச்சுக்கிதே, என்ன பண்ணுறது? உனக்கு உன் கோழி முட்டை விடுறதான் பிரச்சனையா? அதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, என்கிட்ட ஒரு வேற லெவல் ஐடியா இருக்குது. ஏய் பள்ளிங்களா, இங்கே வாங்க, உங்களுக்கு சூப்பரான சாப்பாடு வச்சுக்கிறேன், இங்கே வாங்க. ஆனால் நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கணும், நான் திறந்து விடுவேன். நீங்கள் போயிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற முட்டை எல்லாத்தையும் குடிச்சிட்டு திரும்ப வந்து கூண்டுக்குள்ளேயே அழைஞ்சிடணும். சொல்கிறது புரியுதா? ஏன்டா எல்லா பள்ளியும் திறந்து விட்டா? ஐயோ, என்ன நடக்க போகுது தெரியலையே. ஏய் பள்ளிங்களா, சீக்கிரமா போங்க, அவங்களை திறந்து விட்டேன்னு சொல்லிட்டு எதாவது திட்டிகிட்டு இருக்கிறாங்க. சீக்கிரமா போய் முட்டையை குடிச்சிட்டு திரும்ப கூண்டுக்கு வந்து சேரணும், இல்லைனா அவ்வளோதான், என்ன என்னையும் கடிச்சிட போறீங்க. நான் மேலே ஏறி சேஃப்டியா உட்காந்துக்கிறேன். அச்சச்சோ, என் முட்டை எல்லா முட்டையும் இந்த பள்ளிங்க சாப்பிடுதே. பள்ளிங்களா போங்க 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 போங்க, சொல்கிறது கேளுங்க, போங்க. என் முட்டையை விடுங்க, என் முட்டையை விடுங்க, என் முட்டையெல்லாம் சாப்பிடாதீங்க, உங்களை மிதிச்சிருவேன். ஐயோ, என் யார் இந்த மாதிரி பண்ணதுன்னு தெரியலையே, என் முட்டையெல்லாம் சாப்பிடுதே. டே தீபக்கு, இப்போ நீ தானே சொல்லிட்டு இருந்த நிறைய முட்டை விட்டுருச்சு கோழி, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு. அதான் நான் பள்ளிக்கு இறையா கொடுத்துட்டேன். ஐயா, கோழி குஞ்சு விட்ட முட்டையெல்லாம் நீ பள்ளிக்கு இறையா கொடுத்துட்டியா? அங்கே பா, கோழிக்கு கோவம் வந்துருச்சு, எல்லா பள்ளியும் கொத்த போகுது பார்த்துக்கிட்டே இருக்கு, இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓடிடு. ஓ மை காட், யார் இந்த மாதிரி பண்ணது? ஓ நோ, நான் இது எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சனும், அதுவே நடந்துருச்சு. இந்த பள்ளிங்கெல்லாம் ரொம்ப ஆபத்தானது, நாங்களே வலை வச்சு பிடிச்சிட்டு வந்தோம். அது முட்டையை சாப்பிட்றதுக்கப்புறம் மனுஷனோட ரத்தத்தை குடிச்சிருமே, என்ன பண்ண போகுதுன்னு தெரியலையே. எனது மனுஷன் உங்களோட ரத்தத்தை குடிக்குமா? எனக்கு கோழியும் வேணாம், முட்டையும் வேணாம், போங்கடா நீங்களும் உங்கள் கோழியும். ஏற்கனவே எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரத்தம் இருக்குது, அதெல்லாம் கொடுக்க முடியாது. தம்பி, இது இங்கேருந்து ஓடிடு, இங்கேருந்து ஓடிடு, இல்லைன்னா ரத்தத்தை குடிச்சிடும், இங்கேருந்து ஓடிடு. நான் நல்ல வேலை மேலே இருக்கிறேன், பள்ளியெல்லாம் மேலே ஏறி வராதுன்னு நினைக்கிறேன்.